வணக்கம், நான் சித்து முருகேசன். ரஜினி நடித்த 2.0 பார்த்துட்டு வரேன். பக்கத்தில் தான் தியேட்டரு. நம்ம மாறன் நீலச்சட்டை மாறனா, ஜனங்க வந்து டைட்டில் முடிஞ்சு எண்டு கார்டு வீர வரைக்கும் நகரவே இல்லை அப்படின்னு சொன்னார். எங்கள் ஊரில் பாட்டு ஆரம்பித்ததுமே ஜனங்க எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை என்ன மாதிரி எங்கள் ஊருக்கு அரவிங்க கூட ரசனை கெட்டவங்க என்னமோ அது ஒரு பக்கம் இருக்கிட்டாங்க. இந்த 2.0 இந்த படத்தில் வந்து என்னடான்னா, ஏதோ ஒரு கதை இருக்கட்டும், அது என்ன மூலக்கரு லாஜிக் இல்லாததாக இருந்தாலும் அதை நம்ப வைக்கிற மாதிரி மற்ற விஷயங்களை வச்சு முட்டு கொடுக்கணும். ஒரு மனிதன் பறவைக்காக சாக துணிக்கிறான் அப்படின்னா லீடு ஏதோ நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த பச்சிராஜன் பிறந்ததான் குழந்தை மூச்சு விடாமல் இருக்கிறது, குருவி கொத்தி அவர் மூச்சு விடுறது, லீடு நல்லா இருக்கு. ஒரு குடும்ப பின்னணியை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் அது என்னாச்சு ஒன்றுமே காணும். அது ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். இவருடைய பறவை காதலை வெறுத்து மனைவி விவாகரத்து கொடுக்குற மாதிரி ஏதோ சம்திங் அந்த கேரக்டர் வந்து நல்லா பில்டப்பாக இருக்கும் ஒன்று. அடுத்தது வந்து இந்த செல்ஃபோன் டவரால் பறவை இனம் அருகிவிட்டதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. அது கூட ஒழிக்கிட்டான். இந்த ஆரா அப்படின்னு ஒரு மேட்டர் வருது. இந்த ஆரா அப்படிங்கிறது வந்து மனிதன் உசுரோடு இருக்கிறப்ப அவன் உடலை சுற்றி இருக்கும் அப்படின்னு தான் நான் படிச்சிருக்கேன். டிக்கெட் போட்ட பிறகு அது என்ன ஆகுதுன்னு ஒன்றும் இல்லை. இது என்னென்னா ஒரு கேவலத்துக்கு இறங்கிட்டோம்னு வைங்க, இறங்கிடணும், என்ன இறங்கிடணும் பேசாமல் இவங்க ஆவி கதையே சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஆவி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா லாஜிக்கே பார்க்க மாட்டாங்க. ஆவி என்ன வேணால் செய்யும். இதில் ஆறா அப்படின்னு ஒரு ஃபீலாக விடுறாங்க. சரி, அது கூட பரவாயில்ல. இது அது என்ன, இது அந்த பட்சிராஜன் அவருடைய ஆரா வந்து நெகட்டிவ் பவர் ஆயிடுச்சான். அதுக்கு இந்த கொசு மருந்து அடிக்கிற வண்டி மாதிரியே இருக்கு அந்த வண்டி. அந்த வண்டியை வச்சுக்கிட்டு என்னமோ விடுறாங்க. இதில் காமெடி என்னடான்னா நியூட்ரலைஸ் பண்ணிருச்சு, அது கூட ஒரு லாஜிக் ஏற்றுப்போம். இதில் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை சேகரிச்சு வேற வச்சுருக்காங்க. என்ன கருமட்டா சாமி. சரி, இது ஒன்று. இந்த பாலகுமாரன் கதையில் தான் படித்தேன்னு நினைக்கிறேன். எவனோ சந்தனம் அதிகமாயிடுச்சின்னு வேற எங்கேயும் பூசிக்கிட்டானான். அந்த கதையாக தான் இருக்குது. இப்போ கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இது கிராஃபிக்ஸ் அப்படின்னு உணர முடியாத அளவுக்கு அங்கங்கே டச் பண்ணி விட்டால் பரவாயில்ல. ஒய்யால நான் நினச்ச மாதிரி இந்த வீடியோ கேம்ஸ் மாதிரியே கிடக்கு. இந்த மாதிரி வந்து ஏக அலப்பறை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அதை மொதல் நாள் அந்த ஃபேன்ஸுக்கு வேணும்னா கொஞ்சம் ப்ரெஷரை ஏற்றி விடலாம். ஆனால் வந்து சாமானியர்களை தியேட்டருக்கு வரவழைக்காது. அது புரியல சங்கருக்கு. சரி, இருக்கட்டான். இந்த படத்தில் வந்து அந்த குட்டி ரோபோ வருது. அந்த வெங்காயத்தை ஒரு குட்டி ரோபோவோடு முடிச்சிருக்கலாம். அதையும் வந்து இந்த அது என்ன சந்தக்கடை மாதிரி பண்ணிட்டாங்க. இது என்ன, அது மேக்னெட் பவரை டீஆக்டிவேட் பண்ணுறது. இந்த வெங்காயம்லாம் எந்திரன்லேயே பார்த்தாச்சு.
அது ஒன்று. ரிப்பீட்டன்ஸை நிறைய இருக்கு. கற்பனை வறட்சி, பாவம் ஆசானெல்லாம் வந்து ரூம் போட்டு இவ்வளோதான் முக்கனாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. மிஷின் கண்ணை வச்சு சுடுறது, இதெல்லாம் ரிப்பீட்டன்ஸு. அதே போல் இந்த அன்னியன் படம், அந்த அன்னியன் படத்தில் ஸ்டேடியம் சீன் வரும், அதே போல் தான் இந்த கருமமும். அடுத்தது வந்து அந்த பட்சிராஜன், அவர் வந்து அந்த பறவைகளோட ஊட உறவாடுறது, அதெல்லாம் வந்து அப்படியே நமக்கு வந்து அந்த இந்தியன் படத்தை ஞாபகப்படுத்துது. இதே மொத்தத்தில் வந்து சங்கர் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கார். ஏதோ ஒரு படத்தில் விஜய் சேதுபதி கிட்னாப்பராக வருவார், அதில் ஒரு விதிகள் எழுதி வச்சிருப்பார், அதிகாரத்தில் கை வைக்காதேன்னு. அந்த மாதிரி ரொம்ப உஷாராக தான் இருக்கார். ஆனால் ஒரு இடத்துல ஆசான் வந்து சங்கர் ஆசனத்தில் ஒரு வெடி வச்சுருக்காரு, அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் போட்டு பத்த வைக்கிறேன். அது ஒரு சஸ்பென்ஸு. இந்த ரோபோ அப்படிங்கிறதே வந்து சாமானியர்களுடைய கற்பனைக்கு எட்டாத விஷயம், அதை வந்து நம்ப வைக்கணும். இது ஏகப்பட்ட குழப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆறாவை ஆவின்னு சொல்லியிருந்தால் ஒயிஞ்சு போன்னு விட்டுருக்கலாம். அது அந்த ஆறா, அந்த ஆறா வந்து ஸ்தூல வடிவம் தரிப்பது. அதே போல் இப்போ அது என்ன, அந்த மனிதன் பட்சிராஜன் அது ஒரு அது என்ன வள்ளலார் ரேஞ்சில் இருக்கார். அவர் வாடும் பயிரை கண்டபோது வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொன்னார், அந்த ரேஞ்சுக்கு இருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதன் எப்படி இந்த அளவுக்கு நெகட்டிவாக மாற முடியும் புரியல, அதுக்கு எதுவும் லாஜிக் இல்லை அங்கே. சரி இருக்கட்டும், இப்போ இதே இந்த மொக்க கதை என்கிட்ட வந்திருந்தா, இது ஆறாம் மேட்டரையே வச்சுருந்தா, அந்த மனிதனுடைய ஆறா அவன் இறந்ததுமே முடிஞ்சு போகுது கதை. இப்போ வந்து இந்த சித்தர்கள் இந்த ரேஞ்சில் இருந்தால் அது வேற கதை. அது கூட வந்து நான் என்ன அலைகள் அப்படின்னு தான் சொல்கிறது, அண்டை வெளியில் அகன்ற பாத்திரம் தமுதம்னு. அப்படி இவங்களே அதாவது மக்களே வந்து அந்த செல்போனை தூக்கி போடுறாப்புல வச்சிருக்கலாம், அது கொஞ்சம் லாஜிக்கலாக இருந்திருக்கான். சரி இது ஒரு பக்கம். இந்த படத்தில் அந்த சிட்டி கெட்டப்பை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிட்டி கெட்டப்பு வடிவேல் போட்டிருக்கார் ஒரு படத்தில், அது என்ன படம் டக்கு ஞாபகம் இல்லை. அதில் வந்து இவருக்கு திடீர்னு பணம் வரும், அக்களில் வந்து கேஷ்பேக்கை வச்சுக்கிட்டு கடன் கொடுப்பார் எல்லாருக்கும். கடன் வாங்கின கள்ளச்சாராய வியாபாரி அவன் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு, உன் மூஞ்சி பிஞ்சு மூஞ்சி, நீ வேணா பொம்மை கடை வச்சுக்கோ நல்லா வியாபாரம் நடக்குன்னு சொல்லுவான். அந்த படத்தில் வடிவேலனுடைய கெட்டப்பை அப்படியே இறக்கியிருக்காங்க சிட்டிக்கு. அது அந்த படத்துலேயும் இறக்கியிருக்கான், இப்போ தான் சொல்ல வாய்ப்பு வந்தது. இந்த படத்தில் அதை அப்படியே ரிப்பீட்டு. சரி இது ஒரு பக்கம். இதே இதில் ஒரு பெரிய லாஜிக் வந்து என்னடான்னா, லாஜிக் மீறல். இந்த சிட்டியினுடைய அந்த அது என்ன கருமம், அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி வச்சுக்கோ நமக்கு புரிகிறது, அதை வந்து நிலா வச்சுக்கிறா. நிலாவுடைய ஹார்ட் டிஸ்க்கு தான் இவருக்கு வருது. அது அப்புறம் வந்து மாற்றிக்கவே இல்லை ரெண்டு பேரும், அது ஒன்றும் புரியல. அது ஒரு பக்கம். இதில் ரஜினியினுடைய நிலைமை தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது வந்து இவர் சுவரையற கூட நிலாவுடைய உதவியை நாடுற மாதிரி. சரி இருக்கட்டும், இப்போ என்ன செய்த பாவம் சும்மா விடுமா, இந்த மாதிரி வயசான காலத்தில் வந்து இந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னுவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிச்சி ஏமாற்றியாச்சு, இப்போ பெண்டு கழட்டுது காலம் கழட்டுட்டான். இது ஒரு பக்கம். இந்த படத்தில் ப்ளஸ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ப்ளஸ்ஸுன்னா என்னடான்னா, ஒரு மெசேஜை சொல்லியிருக்கானுங்க, அது வந்து இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மெசேஜ் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம். இந்த படத்தை பார்க்கலாமான்னா, என் பேரன்
கடைசி வரைக்கும் தூங்காமல் பார்த்தான். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி 3-4 வயசில் யாருன்னா குழந்தைங்க இருந்தால் கூப்பிட்டு போங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஏ, நமக்கெல்லாம் தாங்காதரா சாமி, வயசாயிருச்சு. நன்றி, வணக்கம். சித்திரிலிருந்து முருகேசன்.